நான் உங்ககிட்ட வந்து நம்மளாம் எச்சல் தோண்டிருக்கோம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்களாம் திட்டிவிங்க, ஆனால் முழுசாக கேளுங்க. நம்மளாம் ஒரு ஸ்டாரோட எச்சலேருந்து தான் தோண்டிருக்கோம். சன்னாக இருந்தாலும் சரி, எத்தா இருந்தாலும் சரி, ஜூபிட்டர் இருந்தாலும் சரி, எந்த பிளானட் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாரோட எச்சலேருந்து தான் தோண்டிருக்கோம். ஸோ ஓகே, இது எப்படி ஸ்டாரோட எச்சலேருந்து தோண்டுச்சு இப்படியெல்லாம் கேட்பீங்களா? இதுக்கான முழு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த நல். இந்த யூனிவர்ஸில் எந்த ஸ்டார்ஸ் இருந்தாலும் சரி, கடைசியில் என்ன ஆகும்னா, அது ஒரு பிளாக் ஹோல் இல்லைனா நியூட்ரான் ஸ்டாராக தான் மாறி ஆகணும். அந்த நியூட்ரான் ஸ்டார் ஒரு ஸ்ட்ரீன் ஸ்டாராக மாறும். அதை அந்த கான்செப்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டார்ஸில் எப்படி இந்த பிளாக் ஹோலாகவும் நியூட்ரான் ஸ்டாராகவும் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ராசஸிங்கும் நடக்கும். அந்த ப்ராசஸிங் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. முதல்ல நம்ம ஒரு ஸ்டார் எடுத்துப்போம், ஒரு லார்ஜஸ்ட்டு ஸ்டார் எடுத்துப்போம். அந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டார் முக்கியமாக ஸ்டே பண்ணது எப்படின்னா, ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி பார்த்திங்கன்னா அந்த க்ரஸ்டையும் அதனோட அட்மாஸ்பியரையும் கோரை நோக்கி இழுக்கும். ஆனால் கோருக்குள்ளே இருக்க அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸில் என்ன பண்ணனு பார்த்திங்கன்னா, இந்த கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஃபோர்ஸ் பண்ணி இந்த க்ரஸ்டையும் அட்மாஸ்பியரையும் வெளியேற்றலாம். இதுதான் முக்கியமாக இந்த ஸ்டாரில் நடக்கும். இந்த ஸ்டாரில் நடக்கும் கிராவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான விஷயம். அந்த ஸ்டார் இருக்கிறவங்க கடைசி வரும் அந்த கிராவிட்டி அப்படியே தான் இருக்கும். ஆனால் கோர் அப்படி கிடையாது. கோருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போது அந்த கோரில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுதான் இப்போது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக அந்த கோரை தள்ளிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பைண்ட் ஆகி அது ஒரு ஹீலியம் ஆட்டம்ஸாக மாறும். அதே மாதிரி அந்த ஹீலியம் ஆட்டம் சீலியம் ஆட்டம் சேர்ந்து ஒரு லித்தியம் ஆட்டமாக மாறும். அந்த லித்தியம் லித்தியம் சேர்ந்து பெரிலியம் ஆட்டம், பெரிலியம் போரான், போரான் போரான் சேர்ந்து அது மாதிரி ஆக்சிஜன் அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் அது பார்த்திங்கன்னா, கடைசியில் நிற்கிற எலமெண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா அயன். அயன் பார்த்திங்கன்னா அயன் அயன் சேர்ந்து இன்னொரு ஆட்டமாக மாறாது, எவ்வளோ எலமெண்ட்டாக மாறாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த கோர் பார்த்திங்கன்னா இப்போது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் தள்ளிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அது ஸ்டாப் ஆகி அந்த கிராவிட்டி என்னன்னு ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த க்ரஸ்டையும் அட்மாஸ்பியரையும் கோரை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். அப்படி இழுக்கிறப்போ அந்த சின்னோண்டு அந்த கோரில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த ஸ்டாரோட எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்படியே அந்த ஸ்டாரோட மொத்த எனர்ஜியுமே அந்த கோரில் ஸ்டோர் ஆகிறப்போ ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த ஸ்டார் வெடிக்கும். அந்த வெடிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா, சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் நோவாவே ரெண்டு டைப்பாக இருக்கும். டைப் ஒன் பார்த்திங்கன்னா பைனரி சிஸ்டம், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பைனரி சிஸ்டத்தில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒயிட் டார்க் ஸ்டாரை சுற்றி இன்னொரு ஸ்டார் சுற்றிட்டு இருக்கோம். இப்படி ரெண்டு ஸ்டாருமே ஒரே ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கிறப்போ இந்த ஒயிட் டார்க் ஸ்டார் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு ஸ்டாரோட ஒட்டுமொத்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது இந்த ஒயிட் டார்க் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது கோர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான எனர்ஜி கிடைச்ச உடனே அது பஸ்ட் ஆகி ஒரு சூப்பர் நோவாவாக ஃபார்ம் ஆகும். செகண்ட் டைப் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த சிங்கிள் ஸ்டாரோட கோர் கொலாப்ஸ் ஆகி பஸ்ட் ஆகிறது. இதுதான் சூப்பர் நோவோட டூ டைப்ஸ். ஸோ ஓகே, ஆஃப்டர் த சூப்பர் நோவா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஸ்டாராக மாறும், இல்லைன்னா ஒரு பிளாக் ஹோலாக மாறும். அது எப்படி அது நியூட்டன் ஸ்டார் இல்லைனா பிளாக் ஹோலாக மாறுதுன்னு கேட்குறீங்களா? இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கடைசியாக அந்த கோரில் பார்த்தீங்கன்னா அயன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அப்போது அந்த அயன் ஆட்டம்ஸில் இருக்கிற அந்த ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸும் மிங்கில் ஆகி ஒரு நியூட்ரான்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கோர் ஃபுல்லாக நியூட்ரான்ஸாக மாறின பிறகு அந்த நியூட்ரான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புஷிங் ஃபோர்ஸை தரும். அதே மாதிரி அந்த கிராவிட்டி ஒரு புல்லிங் ஃபோர்ஸை தரும். ரெண்டும் மிங்கில் ஆகிறப்போ இதில் இந்த புல்லிங் ஃபோர்ஸ்க்கான ஜெயிச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஹோலாக மாறிடும். அப்படியே காணி அந்த ஆப்ஜெக்ட் தர அந்த புல்லிங் ஃபோர்ஸ் ஜெயிச்சிச்சுன்னா அது நியூட்ரன் ஸ்டாராக ஃபார்ம் ஆகும். இப்படி தான் அந்த நியூட்ரன் ஸ்டாரும் பிளாக் ஹோலும் மாறி மாறி ஃபார்ம் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு இந்த சூப்பர் நோவை பற்றியான ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டார்ஃப், அதுக்கப்புறம் இந்த நியூட்ரான் ஸ்டார், இதை பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வச்சு வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கிடமிருந்து விடை பெறுவது உங்களோட பிகே. ஸோ நன்றி, வணக்கம்.